பிரைஸ்லாட் கத்த நல்லவர் இந்த நாளிலும் கத்துடைய சமூகத்தில் நிற்பதற்கு தெய்வம் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த பன்னிரெண்டு நாட்களை முடித்து இன்றைக்கும் கத்துடைய சமூகத்தில் தெய்வ பலத்தோடு கூட நிற்பதற்கு தெய்வம் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தோடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம் இன்றைக்கும் விசேஷமாக நாம் கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இத்தனை நாட்களாக நாம் கனிகளை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு அடுத்த கனி என்னன்னு நீங்கள் பைபிளை தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது ஏன்னா நேத்தோடு கணிகள் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஒரு சில தலைப்புகளுக்குள்ளே நாம் கற்றுடைய வார்த்தைகளை இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் அன்பு சகோதரர்கள் கூட இணைந்து நாங்கள் ஜபத்தில் வைத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை நாங்கள் ஏற்கனவே எடுத்து ஒவ்வொருவருக்கும் பிரசங்கிக்க முடியாத சொல்லியிருந்தோம் அந்த விதத்தில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இருக்கிறதான தலைப்பை நாம் தியானித்து அந்த தலைப்புக்குள்ளேயே நாம் கடந்து போக போகிறோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லாமா இயேசுவி நாமத்தில் பிதாவி ஆமீன் இல்லை இது ஆரம்பத்தின் ஆரம்ப ஆமீன் சொல்லுவோம் கத்தன் அலவர் கத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கத்தருடைய வார்த்தைகளுக்கான தலைப்பு என்னவென்று சொன்னால் விடுதலை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா சத்தமா சொல்வோம் விடுதலை என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கற்றுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு இந்த விடுதலையை தேடி அநேகர் அநேக இடங்களுக்கு ஓடுகிறார்கள் விடுதலை கிடைத்தது போல தெரியவே இல்லை அநேகர் படங்களை செலவழிக்கிறார்கள் முழுமையான விடுதலை கிடைக்கவில்லை அநேகர் மாந்திரிகங்களை தேடி ஓடுகிறார்கள் விடுதலை சொல்லுங்களேன் விடுதலை கிடைக்கவில்லை அநேகர் மருத்துவரிடத்தில் போய் பார்க்கிறார்கள் அந்த ஊசி போடுற நேரத்தில் கிடைக்கிது விடுதலை அதுக்கப்புறமா விடுதலை இல்லை இன்றைக்கு வேதம் சொல்கிறது என் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கள் தே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நாங்கள் கட்டுக்களோடு கூட இருக்க விரும்பாத தேவன் நாங்கள் சிக்கி தவிக்கிற நேரத்தில் எல்லாம் எந்த காரியத்தில் நாங்கள் கட்டப்படுகிறோமோ எந்த நாங்கள் சிக்கி தவிக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்தா எங்களை விடுவிக்கணும் நினைக்கிற ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறார் அழலுயா பக்கத்தில் யாரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் தட்டி சொல்லுங்க போகலாம் நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர் விடுவிக்கிறவரா ஹலோ விடுவிக்கிறவர் சத்தமா சொல்லும் விடுவிக்கிறவர் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன சொல்லணும் விடுவிக்கிறவர் சொல்ல ஆயத்துமாக இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கல நம்முடைய தேவன் வியாதியிலிருந்து நோயிலிருந்து அது என்ன வியாதினோ நோய் ரெண்டுமே ஒன்று தானே நீங்கள் தானே பாஸ்வேர்ட் சொல்ல சொன்னீங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் சரி சொல்லாமா ஓகே ரெடி எங்கள் என் நம்முடைய நோய்களிலிருந்து ஆ வியாதியிலிருந்து பிரச்சனையிலிருந்து நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து கண்ணீரிலிருந்து இருந்து எல்லா காரியத்திலிருந்தோம் கையை தட்டி சொல்லலாமா நம் தேவன் நம்மை விடுவிக்கிற தெய்வனாக இருக்கிறார் அழு அநேகர் அநேக இடங்களுக்கு போயிருக்கலாம் விடுதலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் வந்த எல்லாரையும் ஆண்ட ஒரு விடுதலை பண்ணி தான் அனுப்பியிருக்கிறார் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வருகிறாள் அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து வருகிறாள் அங்கே அவளுக்கு ஒரு விடுதலையை கற்று கொடுக்கிறார் முப்பத்தி எட்டு வருஷமாய் இருந்த படுக்கையிலே தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே வேதத்தில் சொல்லப்படுகிறது ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்து வசனம் சொல்லப்படுகிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எட்டு முப்பத்தி ஆறு

ஆண்டவற்றை வந்து விடுதலை பெற்று ஆண்டவற்றை வந்து சுகம் பெற்று விடுதலையை பெற்று அநேகர் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு நாம் குறிப்பாய் ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த மனிதனுடைய விடுதலை எப்படிப்பட்டது அந்த விடுதலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அது விடுதலை கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஆமின்னு சொல்லுங்க பகலா எத்தனை பேருக்கு இன்றைக்கு விடுதலை வேணும் ஹலோ சத்தமா உங்க கையை காணுமே மறுபடியும் சொல்லுங்க விடுதலை வேணும் அழியா சொல்லுங்க போகலாம் ஆமே அழலா நம்முடைய தேவன் விடுவிக்கிற இருக்கிறார் ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாம் பார்க்கிறோம் இங்கு நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதத்தில் சொல்லப்படுகிறது அக்கினி சுலை சிலை வைக்கப்படுகிறது அதை நீங்க வணங்காவிட்டால் அக்கினி சூளை கொண்டு போய் போடுவோம் அது மாத்திரமில்ல அதற்கு கண்டிப்பாக சொல்லும்பொழுது அவங்க சொல்ற வார்த்தை தான் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூலைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது இங்கு ஒரு விடுதலையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த வார்த்தை சொல்லப்படுகிற நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவனு எங்களை தப்புவிக்க வல்லவர் எங்களை விடுவிக்க வல்லவர் எங்கள் கட்டுகளை உடைக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் நின்றார்கள் அதே அதிகாரத்தினுடைய ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் வசனம் நாலாம் ஆளின் சாயல் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நான்கு பேராய் விடுதலையாய் உலாவுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்லப்படுது மூன்று இடங்களில் பார்க்கும்பொழுது ஒரு விடுதலையை குறித்து நாம் பார்க்கிறோம் இவனுடைய காரியம் என்ன என்று சொன்னால் இவர்களை கட்டி கொண்டு போய் இவன் ராஜா அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியும் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால வேகமாக இன்றைக்கு விடுதலைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு கூட நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அலுவயா உங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் எங்கேயும் ஓடாது எந்த மனிதனை தேடி போகாதீங்க அல்லது பணங்களை செலவு பண்ணாதீங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அலுவயா நிரந்தரமான விடுதலையை கொடுக்கிற ஒரே தேவம் அவர்தான் இன்னைக்கு அநேக நேரத்தில் நம் விடுதலைக்காக பல மனிதனிடத்தில் ஓடுகிறோம் பல பணங்களை செலவு பண்ணுகிறோம் ஆனால் இன்னைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மாத்திரம்தான் நிரந்தர விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் அழலுயா அழலுயா இங்கே நடந்த காரியம் நமக்கு தெரியும் அக்கினி சூளைக்குள்ள கொண்டு போய் போடுவதற்கு எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் கத்தர் எங்களை அங்கேயும் தப்பு வைக்க இருக்கிறா அக்கினி சூளைக்குள்ள எங்களுக்கு நீங்க கட்டி கொண்டு போய் போட்டாலும் பரவாயில்ல ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை எந்த இடத்திலும் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் நின்றார்கள் அலுவையா என் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நீங்களை நான் உபவாசத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறோம் எதற்காக எப்படி ஆகலாம் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை வரணும் என் சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைக்கணும் என் காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாள் ஒரு விடுதலையை நாளாய் மாற்றி கொடுக்க போகிறார் நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமே இந்த நாள் நீங்கள் காண்கிற காரியங்களிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலே ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அழலோயா இங்கே என்ன நடக்குது இவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஏதாவது மாற்றங்கள் நடக்கும்னு பார்த்தா மாற்றம் நடந்தது சூப்பராக நடந்தது என்ன மாற்றம் நடந்தது ஒரு கொஞ்சம் அக்கினியை கொளுத்தினவன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு எத்தனை மடங்கு அக்கினியை எழுப்பிட்டானா சத்தமாக சொல்லுங்களேன் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஏழு மடங்கா வேதம் சொல்லுகிறது இவர்களை கட்டி கொண்டு போய் போட்டவர்கள் அவனுடைய வேலையாட்கள் எரிந்து போனார்கள் ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறது ஒரு சேதமோ இல்லவே இல்லை அலுவயா ஒரு சேதமும் அவர்களுக்கு இல்லை ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு சொல்லுங்கள சத்தமா நம்ம யாரு அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு அவர் உறுதியா நீங்க பிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருப்பார் அழ உங்களுக்கு விரதமாக எழும்புகிறவர்களுக்கு தான் நஷ்டம் வரும ஒழிய உங்களை எந்த சூழ்நிலையும் பாதுகாக்க கத்தர் வல்லவராய் இருக்கிறார் அழ அது கீழே இருக்கிற காரியம் நமக்கு தெரியும் கட்டி கொண்டு போய் போடுறாங்க அக்கினிக்குள்ளே விழுந்துட்டாங்க ராஜா எட்டி பாக்குறாரு சொல்றாரு எத்தனை பேரடா கட்டி போட்டீங்க சொல்றாங்க மூணு பேரை தான் ராஜா போட்டோம் ஆனால் நாலு பேர் இருக்கிறாங்க அது நாலு பேர் கட்டப்பட்ட அல்ல விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நாலாம் மாலின் சாயல் வேதம் சொல்லுகிறது தேவ புத்திரனுக்கு இருபத்தஞ்சாம் வசனம் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் இவனுக்கு விரதமாக எழும்பினார்களோ அவர்கள் விழுகிறார்கள் அது மாத்திரம் இல்லை இப்போ நமக்கு இன்னைக்கு வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா இருபத்தி எட்டாம் வசனத்தை நம் தியானிக்க போகிறோம் இவர்களுடைய விடுதலைக்கு காரணம் என்ன இன்றைக்கு இந்த தேவப்பிள்ளை விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு சொல்லி நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோம் உண்மைதான் விடுதலைக்காக என்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறோம் உண்மைதான் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லப்படுகிற இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இதுக்கு நீங்கள் ஆமின்னு சொல்லாமே இருக்கலாம் அல்லை லூயா ஒன்று சொன்னால் நல்லா சொல்லணும்னு என்ன சொல்லாமல் இருந்தது நமைதியா நல்ல ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அலை லூயா விடுதலை வேணுன்றவங்களாம் இருந்து அப்படியே கையை காமிங்க பார்க்கலாம் எனக்கு விடுதலை நானே வீடாக விற்கிறேன் நல்லா கையை காமிங்க பார்க்கலாம் ஆ ஓகே பாட்டிமா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை சொல்லுங்க அழலூயா கத்த நிச்சயமாய் விடுதலை கொடுக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் ராஜாவாகி உடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் இவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது விடுதலை பெற்றுட்டு சொல்லல விடுதலை பெறல பிரச்சனை என்னன்னு தெரியும் இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஆனால் அந்த சூழ்நிலை சொல்றாரு என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருப்பார் அழலூயா தேவ பிள்ளையே நீங்கள் இருக்கிற சூழ்நிலை கத்தர் அறிந்திருக்கிறார் நீங்க இருக்கிற சூழ்நிலையில சொல்லுங்க ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரும் சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையில நின்னு சொல்லுங்க என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார் நாங்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் எரிகிற அக்னி சுளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கும் எங்களை நீங்களாக்குவார் சரி இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு வெளியே கொண்டு வராங்க வெளியே கொண்டு வந்த உடனே இருபத்தி எட்டாம் வசனத்துல அந்த நேபுகாத் நேச்சார் சொல்றாரு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகு என்பவருடைய தேவனுக்கு இவ்வளவு நேரம் அவனுக்கு என்ன இருந்தது இவ்வளவு நேரம் ஆத்திரப்பட்டவன் வாயிலிருந்து இப்போ என்ன வருது சத்தமா சொல்லுங்களே பாருங்க கர்த்தர் நம்மை விடுவிக்க ஆரம்பிச்சுட்டா நம்முடைய எதிரிகளின் வாயிலிருந்து ஆண்டவர் மகிமையை கொண்டு வருகிறவராயிருப்பார் அழலோயா பாருங்க சோத்திரன் சொல்லிட்டு இவங்க விடுதலைக்கான காரணம் என்னன்றதை இப்போ யார் சொல்ல ஆரம்பிக்கிறா தெரியுமா யார் கட்டி உள்ள கொண்டு போய் போடுவதற்கு கட்டளை கொடுத்தார்களோ அவன் சொல்றா இவங்க விடுதலை பெற்றதற்கான காரணம் என்ன அந்த வாசனங்கள் சொல்லப்படுது முதலாவது இவங்க விடுதலை பெற்றது காரணம் என்னவா அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து இவர்களுடைய விடுதலைக்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விடுதலை வேணும்னு காத்திருக்கிறீங்க உண்மைதான் இந்த நாற்பது நாளுக்குள்ள கத்திரி எனக்கு ஒரு விடுதலை தரணும் என் வியாதியில் என் குடும்பத்தில் என் சரீரத்தில் இந்த பிரச்சனையில் நிறைய பேர் எழுதி கொடுத்தீங்க ஐநூறு தாண்டி போயிட்டு இருக்குது அல் இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு இப்பாண்டவர் சிலர் விடுதலைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா வேறொரு தேவனை சேவிக்காமல் ஆண்டவரை மாத்திர நீங்கள் உறுதியாக பிடிச்சிங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பதில் சந்தேகமே கிடையாது அலெலிவையா சத்தம் அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னைக்கு தேவனாக ஆண்டவரிடத்தில் வருவது அதுக்கப்புறமா அவங்களுடைய தேவைகள் முடிந்த உடனே போய்டுறது அநேகர் வருவாங்க சபைக்கு பாஸ்டர் இந்த வியாதி மாத்திர சுகமாகிடுச்சுன்னா ஞானசனம் எடுத்துக்கிறேன் அப்புறம் சுகமானதுக்கு அப்புறமா எங்கே ஞானசனம் தொட்டிலாம் ரெடியாக இருக்குது ஆள் எங்கே ஆளை காணும் எங்கேயோ போச்சு நமக்கு அது தேவையில்லாத வேலை எங்கே போச்சின்னு கேட்காதீங்க கேட்காதீங்கன்னா அப்போ தான் கேட்குறீங்க கேட்காதீங்க போச்சுடா விட்டுருவோம் முதலாவது உங்களுடைய விடுதலைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா எந்த காரியத்தையும் முன்வைக்காதபடி ஆண்டவரை மாத்திர நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டுன்னு வச்சிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கற்று கொடுக்க வல்லவர் அழலோயா இவர் வேதம் சொல்லுகிறது நான் நிறுத்தின பொறுசுலையே இவங்க உடனே வந்து வணங்கிடல இவர்கள் ராஜா சொல்லிட்டாருன்னு சொல்லி வந்து விழுந்து விடவில்லை எல்லாரும் விழுந்தாங்கப்பா ஆனால் இவர்கள் மூன்று பேர் மாத்திரம் எங்க தேவனை தவிர நாங்கள் நாங்கள் எதையும் ஆராதிக்க மாட்டோன்னு சொல்லி உறுதியாய் தான் இன்றைக்கு இவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ராஜாவுடைய வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு வர ஆரம்பித்தார் அழையா ரெண்டாவது முதலாவது நீங்க செய்ய வேண்டியது இதுதான் ஆண்டவர் உறுதியா பிடிச்சுங்க வேறொரு தேவனை சேவித்து அவர்கள் பணியவில்லை அந்தவரை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவோம் அவரை மாத்திரம்தான் நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி அவரை மாத்திரம் பிடித்து கொண்டதுனால தான் அங்கே ஒரு விடுதலையை கற்றுக்கூடாது அது சாதாரண விடுதலை இல்லை நான் எப்படிப்பட்ட விடுதலைன்றது உங்களுக்கு தெரியும் ஏழு மடங்கு அக்கினி எரிகிறது அது மாத்திரமில்லை அவங்க வெளியே வராங்க மந்திரிமார்களெல்லாம் அவனை சுற்றி நின்று அவனை ட்ரெஸ்ஸில் அவனுடைய தலை மயிரில் ஏதா ஒரு நெருப்பு பட்ட ஒரு வாசனை அவர் தான் செக் பண்ணுறாங்க ஹலோ இப்போ செக்குன்னொடனே நமக்கு வேறு ஞாபகம் வந்துடும் கொரோனா செக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க வேதம் சொல்லுகிறது ஒரு வாசனை கூட அக்கினிக்குள்ளேருந்து வெளியே வந்த ஒரு வாசனை கூட அவங்க மேலே படவே சத்தமாக சொல்லுங்களேன் பட்டுச்சா இல்லை காரணம் என்ன ராஜா சொல்கிறார் ஏன் தெரியுமா இவங்களுக்கு அக்கினி மனம் கூட வராதது காரணம் என்னன்னா வேறொரு தேவனை இவர்கள் சேவித்து பணியவே இல்லை நான் எவ்வளோ சொன்னேன் நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னேன் ஆனால் இவர்கள் உறுதியாய் நின்றார்கள் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஆலோயா என் பிள்ளை உறுதியாய் நில்லுங்க நீங்கள் வேலை செல வேலை செய்கிற இடத்துல உங்களை எதாவது சொல்கிறாங்களா உறுதியாய் நில்லுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உறுதியாக நில்லுங்க இன்னைக்கு அநேக நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் மரணம் வீட்டுக்குள்ள போனால் எங்களுக்கு எப்படா நேரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா எல்லா நல்ல விசுவாசிகள் தான் ஆனால் கடைசி அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி சொந்த பந்தம் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பல சாங்கிங்கள் பல சடங்காச்சாரங்கள் நடக்கிறது தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சேனல் வழியா பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள ஒரு தேவ வைராக்கியம் இன்றைக்கு வரட்டும் வேறு எந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அந்தவரை மாத்திர நாங்கள் பிடித்து கொள்வோம் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை கத்தவர் ஆரம்பித்து விட்டார் அழுவையா முதலாவது அவர்கள் செய்த முதலாவது காரியம் என்னென்னா வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் இருந்தாங்க ரெண்டாவது என்ன நடந்தது அதே வசனம் சொல்லப்படுகிறது அந்த வசனத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நம் வாசிக்கலாம் இருபத்தி எட்டாம் வசதி வசனத்துடைய அடுத்த பகுதி அவரையே சத்தமாக சொல்லுங்களேன் அவரையே அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இம்முன்னு போட்டிருக்கேன் அவர் ஏன்னு போட்டிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் வேற யாரையும் அவங்க நம்பல முதலாவது வேற யாரையும் சேவிக்கலை அதனாலதான் விடுதலை கிடைச்சது ஆமின் சொல்லுங்க ரெண்டாவது அவர் மாத்திரம் நம்பினார்களாம் தான் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அக்கினி சூளைக்குள்ளே ஆண்டவர் உடனே அவங்கள என் என்னை என்ன தப்பி பாரணோடனே உடனே கொண்டு வந்துடல வெளியே சூளைக்குள்ளே கட்டினாங்க கட்டுற வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரா இருந்தார் சரி நீ போடு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ செய்யணும் ஆண்டு விட்டார் இவன் கட்டி பார்த்தான் ஆளை கொண்டு வந்து தூக்கி உள்ளே போட்டு பார்த்தான் கடைசியில் எடுத்து வெளியே வந்து பார்த்தா ஒன்று கட்டும் பொழுது தழும்புகள் இருந்திருக்கணும் இல்லை உள்ளே போடும் பொழுது டேமேஜ் இருந்திருக்கணும் இல்லை அக்கினியினுடைய அந்த நெருப்பு பட்டு ஏதாச்சும் டேமேஜ் இருந்திருக்கணும் ஆனால் இது ஒரு டேமேஜ் இல்லாமல் கட்டுற அவ்வளோ சுகமாக வெளியே கொண்டு வந்தார் அலை இதற்கு காரணம் என்னன்னா முதலாவது வேறொரு தெய்வனை சேவித்தவர்கள் பணியவில்லை ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது அவரையே நம்பினார்கள் அண்டவரை முழுமையாக அவங்க நம்பினாங்க அண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க எத்தனை பேர் ஆண்டவர் நம்பி பாஸ்டிங்கில் உக்காந்துருக்கிறீங்க ஹலோ நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் நீங்களாம் பார்த்தா ரெண்டு மணிக்கு பிரியாணி வரும்னு சொன்னாருங்க எங்கள் வீட்டுக்கார இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு எப்போ வருவார்னு அவர் நம்பிக்கிட்டு தான் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது நல்லா சத்தமாக சொல்லணும் ஆமே ஹாலலூயா அவரை நம்பினால் உங்களை விடுவிப்பார் ரெண்டாவது முதலாவது வேறொரு தேவனை சேவித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பணியாதுங்க ஆண்டவர் உறுதியை பிடிச்சு கொள்ளுங்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவேளை கட்டும் பொழுது அமைதியாக இருக்கிறாரு அல்லது கொண்டு போய் போடும் பொழுது அமைதியாக இருக்கலாம் அல்லது எரிகிற அக்கினி ஏழு மட்டங்காய் போது அமைதியாக இருக்கலாம் இவன் எல்லாவற்றுக்கும் அமைதியாக இருக்கிற தேவன் எதுக்கு நான் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் லூயா ரெண்டாவது வேதம் சொல்கிறது அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அவரையே இவர்கள் நம்பினார்கள் வேறு யாரையும் நம்பலை ராஜாவை நம்பலை ஒரு கொண்டு போகிறவனை நம்பலை அக்கினி நம்பலை இதற்கு மேலாய் ஆண்டவர் மாத்திரம் நம்பி இருந்தார்கள் லூயா அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அவரை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டாங்க அவரை நம்பினவர்களை இதே ஒன்று ஒரு நாளும் தலைகுனி விட மாட்டார் எந்த நம்ம அவர் நம்புகிறோமோ கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் அலுவலா இன்றைக்கி நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க ஒருவேளை மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா விடுதலை கிடைக்காது ஒருவேளை பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறவரை இருந்தால் விடுதலை கிடைக்காது ஒருவேளை டாக்டரே சிலர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் மூஞ்சை பார்த்துட்டா போதும் அந்த டாக்டர் வந்து இவரை பிடிச்ச ஒன்றும் பார்க்க வேணாம் சிலர் சொல்லுவாங்க கைராசியான டாக்டர் பாஸ்டர் அவரை போய் பார்த்தாலே எனக்கு சுகமாயிடும் அப்போ நம்மளை யார் நம்பி தான் இருக்கிறோம் சொல்லுங்களேன் அவரை தான் இருக்கிறோம் இன்றையிலிருந்து ஒருத்தரை நம்ப போகிறோம் எத்தனை பேர் சொன்னீங்கன்னா நான் முழுமை ஆண்டவரை நம்ப போகிறேன் நல்லா கை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு விடுதலை உங்கள் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாவது அவர் ஒருவரே மாத்திர தான் நீங்கள் நம்பணாமே அழலுயா அழலுயா நீங்கள் ஆண்டவரை நம்புகிற அந்த நம்பிக்கையாக இன்னும் நீங்கள் வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு கேட்குறீங்களே ஆண்டவரை இன்னும் நீங்கள் நம்பி இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டூர் உங்களை விடுவிப்பதில் சந்தேகமே கிடையாது அல்லையா சத்தமாக அல்லையா சொல்லுங்க இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோலையோ ஒரு பஸ்லையோ ஏறுறீங்க வண்ணாரப்பேட்டைக்கு போகிறீங்க காரணி அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னா பஸ்ஸில் ஏறிட்டீங்க இல்லைது ஆட்டோவில் ஏறிட்டீங்க இப்போ அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க வடப்பள்ளனி தாண்டி போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒன்று ஃபோன் வருது ஹலோ எங்கேம்மா இருக்கிறீங்க வடப்பள்ளனி தாண்டி வந்துட்டுருக்கேன் வந்துடுவீங்களா ஆ கண்டிப்பாக வந்துடுவேன் யாரை நம்பி சொல்கிறோம் ஹலோ மைக் ஒன் யாரை நம்பி சொல்கிறோம் டிரைவரை நம்பி சொல்கிறோம் அவர் உங்களுக்கு மாமாவா உங்கள் மச்சானா இல்லை உங்கள் பாஸ்டரா உங்கள் சொந்தமா உங்கள் பந்தமா இல்லை ஆனால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை என்னை பத்திரமா கொண்டு போய் எங்கே சேர்த்துருவார் அம்மா வீட்டு பக்கத்தில் சேர்த்துருவார் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறது அவர் மேலே இன்னும் நம் நம்பிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் முகம் தெரியாத ஒருவரை எவ்வளோ நம்புகிறோம் படித்த ஒரு மனிதனை நம்புகிறோம் நான் தரேன் சொல்லுவாங்க நீ நாளை காலைல நாலு மணிக்கு வந்து நெல் உனக்கு பணம் ரெடியாக இருக்கும் நம்ம எத்தனை மணிக்கு வந்து பண்ணி இப்போ தெரியுமா டாடா ஓ உண்மை வெளியே வருது இந்த பாஸ்டிங் நாட்களிலே என் ஜனங்கள் உண்மையாக இருப்பவர்கள் சோத்திராண்டவர் எத்தனை மணிக்கு போய் நிற்போம் மூன்று மணிக்கு அவன் மூணு மணிக்கு வீட்டை புட்டு போயிடுவான் நம்ம போய் நின்றுட்டு இருப்போம் வருவாரு தருவாரு இதே நீங்க அந்த மூன்று மணிக்கு எழுந்து ஜபத்தில் உக்காந்துருந்தீங்கன்னா நீங்க தேடி போகலாம் வேண்டாங்க உங்களை தேடி காகங்களை கற்ற அனுப்ப வல்லவராக இருக்கிறார் அழலூயா நாம் நம்புகிறதான அந்த நம்பிக்கை யார் மேல இருக்குது இந்த மூன்று பேரும் என் அக்கினிக்குள்ள போட்டாலும் பரவாயில்ல நான் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்புவேன்னு ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்ததுனால தான் ஒரு சேதமும் வராதுபடி கர்த்தர் இவர்களை விடுவித்தார் அழலூயா இந்த இந்த உபவாச நாட்களில் மனுஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை துரும்பும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் யோசேப்புக்கு ஆண்டவர் ரெண்டு வருஷம் சிறையில் எக்ஸ்டென் பண்ணார் பார்த்தீங்களா யோசேப்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்திருக்கணும் ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வந்தார் ஏன் தெரியுமா இவன் அந்த கனவுலாம் சொல்லிட்டு எக்ஸ்டா ஒரு பிட்டை சொன்னான் என்னன்னு சொன்னான் தெரியுமா அவனை பார்த்து சொன்னால் நீ வாழ்ந்திருக்கும்போது என்னை நினைச்சு ராஜா கிட்டே என்னை பற்றி கொஞ்சம் நல்லா சொல் இவர் சொல்லுன்னு சொன்னான் பாருங்க இவன் வெளியே போய்ட்டு ரெண்டு வருஷம் ஆண்டவர் அவனை மறக்க வச்சுட்டாரு ஏன் தெரியுமா இத்தனை வருஷமா என்ன இருந்த யோசிப்பு இப்போ நீ மனுஷனை நம்பி தானே போகிற ரெண்டு வருஷம் உள்ளேரு புரிஞ்சவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க ஐயோயோ அப்போ எனக்கும் இதனால தான் லேட் ஆகுது அதனால தான் லேட் ஆகுது லேளு இனிமேலாவது மனம் திரும்பி ரெண்டு வருஷம் கழிச்சு அவனுக்கு ஞாபகத்தை கொடுக்குறார் ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு ஆள் சிறையில் இருக்கிறான் அவங்க கிட்டால் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும் லல்லிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் தெண்டல்காரையும் தந்தல்காரையும் நம்பிக்கிட்டு அவரே தருவார்னு அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்ததுனால தான் இன்னும் கிடைக்க வேண்டியது கிடைக்கலை கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கலை வர வேண்டியது இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை லேயா நீங்க யார இந்த மூன்று பேருக்கு விடுதலைக்கு இவர்கள் முழுமையாய் இவர்கள் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பி இருந்தார்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் அதெல்லாம் நல்லா தெரியும் வசனம் நமக்கு நல்லா தெரியும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலனா என்ன அர்த்தம் அதுதான் உனக்கு ஒரு தகுதி அதுதான் உனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி அவரை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் நம்புகிறோம் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் டாக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சிங்க இந்த மாத்திரையை இத்தனை மணிக்கு தண்ணி குடிக்காமல் போட்டுக்கணும் அப்படின்னாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியே குடிக்க மாட்டோம் அடுக்கணும் போட்டு டொடுக்கணும் முடியிவிடுவோம் அது உள்ளே போய் பத்திரமா இருக்கும் அப்போ யார் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா தான் செருங்குடல் பெருங்குடலை கூப்பிடும் கட கடாமடம்படா அப்படின்னு கூப்பிடுவோம் பாருங்கள் இன்னைக்கு ஜபத்தில் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் ஆண்டவரை நம்பி வாருங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளே கடந்து இருக்கிறோம் இந்த உபாச ஜா ஜபத்தின் முடிவு நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்ம பாடுவோம் பாட்டு என்ன நாயகன் யார் அது வேற எதை நாயகன் சொன்னீங்க கதாநாயகனா பாட்டுத கேட்டேன் அவர் கதாநாயகன் தான் விடுதலை பல்லமா ஓ பல்லம்மா போட்டிக்கார் ரெடியா ஆ சரி பல்லமா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்ன ஆனந்தம் போதும் நம்முடைய தேவன் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுதலை நாயகர் வெளியே போனவங்க உள்ள வந்ததுக்கு சொல்லுவோம் சொல்வோம் சொல்வோ அ கர்த்தர் நல்லவர் சிலர் கூப்பிட்றதுக்கு இப்படிலாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்கள் விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார் அழையா எத்தனை காரியம் பார்த்த வேகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று ஒன்று தான் ரெண்டு ரெண்டு தான் பஸ்ட விடுதலைக்கு இவங்க என்ன பண்ணாங்களாம் வேறொரு தெய்வனை சேவித்து பணியவில்லை புரிஞ்சவங்க அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது என்ன பண்ணாங்களா அவரையே அவரையும் இல்லை அவரையே அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவரை மட்டும்தான் நம்பினார்கள் கடைசி இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம சோ பண்ண போகிறோம் அதே வசன அடுத்த பகுதி சொல்லுகிறது அவரையே நம்பி எப்பா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அதான் ராஜாவின் கட்டளையை தள்ளி ராஜாவை தள்ளலை ராஜாவை தள்ளின்னு படிக்காதீங்க ராஜாவின் கட்டளையை தள்ளி அப்புறம் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை மூன்றாவது அவங்க செஞ்சது என்னன்னா அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது அவருக்கு என்ன பண்ணாங்களா தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் என்ன சொன்னாங்களா தங்கள் சரீரங்களை ஒப்பு என்னதுங்க கை மட்டுமா ஹலோ சரீரனா கை மட்டுமா ஆமாண்ணா இப்படி தலையாட்டணும் இல்லைன்னா இப்படி தலையாட்டணும் சிலர் ஆ அப்படிலாம் ரவுண்ட்லாம் போடக்கூடாது சரிங்களா கை மட்டும் தான் சரீரமா எப்படி தலையாட்ட சொன்னேன் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது கை மட்டும் தான் சரிகிறம்மா இல்லை கால் மட்டும்தான் சரீரமா இல்லையா யாரா ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை அப்போ சரீரனா என்னதுங்க என்னுடைய உச்சன் தலையிலிருந்து என்னுடைய உள்ளங்கால் மட்டும் என் சரீரம் என் இயேசுவுக்கு மாத்திரம்தான் சொந்தோம் இந்த ஒப்பு கொடுத்துதல் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நிச்சயமாக கத்தர் உங்களை விடுவிப்பதில் சந்தேகமே கிடையாது அல்ல எழு ஒரு பாஸ்டர் ஞானசானம் கொடுக்க போனாராம் ஞானசானம் தொட்டியில் நின்றுகிட்டு முங்குடாண்ணா கையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டேண்ணா முங்குடா கையோட சேர்த்தும் இல்லை பாஸ்டர் ஒருத்தனை அடிக்க வேண்டியது இருக்குது அவனை போய் அடிச்சுட்டு வந்து அப்புறம் நான் முங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கைக்கு ஒரு முறை ஞானஸ்தானம் அப்புறம் காலுக்கு ஒரு முறை ஞானஸ்தானம் கண்ணுக்கு ஒரு முறை ஞானஸ்தானம் இப்படி கொடுத்தா தான் அவங்க சரீரம் முழுவதும் ஞானஸ்தானம் எடுக்கும் அல்ல இல்லோயா அப்போ இவங்க என்ன பண்ணாங்களாம் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள் சரீரம் என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அக்கினிக்கு போனாலும் பரவாயில்ல என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால தான் தேவன் அவர்களை விடுவித்தார் புரிஞ்சவங்க அல்லெல்லையை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நம்முடைய சரீரம் யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் நம்ம யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் சொல்லுங்களேன் சத்தம்மா இப்போ நான் ஒவ்வொரு உறுப்பாக சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன சொல்லணும் ஏன் சரீரம் ரெடியா எல்லாம் தொண்டையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க பார்க்கலாம் ஓகே ரெடியா என்ன சொல்லணும் நீங்கள் என் சரீரம் ஏசு ஓகே சொல்ல ஆயத்தமாக இருக்கலாமா சத்தம்மா இல்லை இல்லையா சொல்லுங்கள் என் முடி வெள்ளையாக இருந்தாலும் சொல்லுங்களேன் டையர் அடிச்சுட்டு வந்து சொல்கிறேன்ட்டிங்களா சரி சரி அப்புறமா வந்து சொல்லுங்கள் சொல்லுங்களேன் என் முடி வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் இது ரெண்டும் இல்லாத சில நிறம் இருக்கும் அப்படி இருந்தாலும் அல்ல லூயா ஆமாம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க என் கண்ணு எட்டு மணிக்கு மேலே கிடையாது பாஸ்டர் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு சீரியல் இருக்குது அது மாத்திரம் முடிச்சுட்டு அந்த பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன் அல்ல லூயா என் வாயி ஆ ரெண்டு பேருக்கிட்ட சண்டை போட வேண்டியது இருக்குதா பாஸ்டிங்கில் இருக்கிறீங்க பத்திரமா இருங்க அல்ல லூயா என் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஹார்ட்டு கிரேஸா யாரோ ஏதோ சொல்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடுங்க எங்கேயும் கொடுத்து வைக்கவே வேண்டியது கிடையாது நம்முடைய உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரையிலும் கையை தட்டி சொல்லுங்க பகலை என் இயேசுக்கு மாத்திரமே சொந்தம் ஹலலூயா சொல்லுங்க பகலை என் வயிறு அது பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அல்லேலூயா நாற்பது நாள் இப்போ யார்கிட்ட தான் இருக்கணும் ஆமாம் அப்படி இருந்தீங்கன்னா சத்தம் வராது உள்ள கடகடா மடமடா காலையில் எழுந்த ஒன்றையும் எதாவது கேட்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறனால தான் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டுன்னு வச்சுங்க இந்த வயிறு எத்தனை நாள் வேணாலும் பட்டினியாக இருக்கும் இருந்தவங்க அது சிரிக்காமல் ஒரு அல்லே சொல்லுங்கள் சிரிக்காமல் சொல்லுங்கப்பா அல்லே இல்லையோ ஆமாம் ஆனால் ஃபாஸ்டிங்னு சொன்னால் மட்டும் சவுண்டு கேட்கும் உள்ள என்ன சவுண்டு கேட்கும் ஆஹா இங்கே தவுக்கலை சாத்தம் மாதிரி கேட்குது என்ன சத்தம் கேட்கும் ஆமாம் பெருங்குடல் சிறுங்குடத்தில் பார்த்து பேசும் இன்றைக்கி கொஞ்சம் இதாக சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே குழம்பு அப்படி கையில் ஓட்டி என்ன பண்ண உப்பு இருக்கான்னு பார்த்தா ஐயோ ஃபாஸ்டிங் ஐயோ பாஸ்டிங் அப்போ பாருங்க நம்முடைய சரீரம் முழுவதும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா தான் விடுதலை கிடைக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்ல சத்தமாக நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க ஆமாம் ஏற்கனவே ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு கேட்டால் ஏற்கனவே இங்கே பெரிய டேஞ்சர் லைட் இருந்தது ரெட் லைட்டு எப்போ அப்போது அப்போ இருந்தது என்னங்க எங்கே இருந்தது ஆமாம் எதிர்க்கு வரவன் என்னடா சிக்னல் போட்டானான்ட்டு வண்டி நிறுத்திட்டான் ஆனால் இப்போது என்ன அழகாக இருக்குது உங்கள தாமா சொல்கிற ஒரு அல் சொல்லுங்களேன் நம்முடைய சரீரை இப்போ யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஏசுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது அதலாண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அலு சத்தமாக லேலுயா கையை செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம்தான் செய்யணும் கால் போக வேண்டிய இடத்துக்கு தான் போகணும் தேவையில்லாத இடத்துக்கு வீட்டில் அப்பா அம்மா கிட்ட ஏன் என்னை பார்த்து அப்படி முறைக்கிற எங்கெங்கே போயிட்டு வந்த அல்லே சார் இன்றைக்கி உப்பு கொடுத்துருங்க இன்றைக்கி உப்பு கொடுத்துருங்க அண்டவரு என் உச்சம் தலைந்து உள்ளங்க கால் வரையிலும் என் இயேசுவுக்கு மாத்திரன் என்று சொல்கிறவங்க மாத்திரவர் அல்லையோ சொல்லுங்கள் பார்க்கலாம் இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க என் சரீரம் இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் என் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் அந்த இடத்துல தெய்வன் தூதன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுவித்தாராம் அலுல்லையா சொல்லுங்கள் இன்றைக்கு உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அலுவலையா அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்தால் தான் சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டோம் நம்ம பாஸ்ட்டு உக்காரன்னா தான் நம்பாலேந்திருப்பான் எழுந்துருனா தான் இவரு ஏன்னா கால் வலிக்கு ரெண்டு மணி நேரம் ரேஷன் கடையில் இன்றைக்க சொல்லு மோடி ஐநூறுரூபா கொடுக்குறாரு ரெண்டாயிரூபா கொடுக்குறாருனா எவ்வளோ நேரம் வேணாலும் காலையிலே போய்ட்டு கல் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு அந்த கல்லுக்கு மேலே ஒரு பேர் எழுதி வச்சுட்டு நான் வருவேன் பத்து மணிக்கு கடை தரக்கிறேன்னா ஒம்பது மணிக்கெலாம் போய் நின்றுட்டு மூணு நாலு மணி வரைக்கும் அதே இடத்துல நின்று முன்னாடியே ஒருத்தனை விட மாட்டா பின்னாடி விடாமல் நின்று காசு வாங்கிட்டு தான் வருவார் அல்ல இல்லையா ஆனால் காணிக்கை மட்டும் கொடுக்க மாட்டார் சர்ச்சைக்கு பாருங்க ரேஷன் கடையில் நிற்கிறதுக்கு நம்ம கால் பலன் இருக்குது அல்லையே சொல்லுங்களேன் இருக்குதுல்ல வேற எங்கேயாவது போகணும் கல்யாணத்துக்கு போகணும் ஆர்வம் ஃபஸ்ட் நைட்டே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பாய் சோத்திரம் நைட்டை எல்லாம் ரெடி ஆனா சர்ச்சுக்கு போகணுன்னா தான் எத்தனை மணி கழுதுனும் ஒன்பது மணிக்கு ஆறாதனா எத்தனை மணிக்கு எழுதுக்கலாம் மனம் திரும்ப வேண்டிய ஆத்துமாவே சத்தமாய் சொல்லாதே நினச்சி பேசிட்டு இருக்கிறீங்க பாருங்க நம்முடைய சரீரங்கள் மற்றதுக்கு ஒத்துழைக்கிறது ஆனால் ஆண்டவரை தேடுகிறதுல நம்முடைய சரீரம் இன்னும் கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க கர்த்தருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அழகா சரீரங்களை இவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் தன் சரீரம் முழுவதும் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க அதனால தான் ஆண்டவர் விடுதலை கர்த்தர் கொடுத்தார் அழையா இன்றைக்கு ஆண்டவர் எதிர்ப்பாங்க சரீரத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரம் நம்முடையதே கிடையாதான் இது யாருடையது தேவன் தங்குகிற இருக்கிறது இந்த சரீரத்தை கர்த்தர் விளைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் அப்படி சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் மறுபடியும் இந்த சரீரம் பாவத்திற்குள்ளே போகக்கூடாது மறுபடியும் இந்த சரீரம் உலகத்தின் காரியத்திற்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லி இந்த சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அலையா அநேக நேரத்தில் பேசிடுவோம் நல்லா பேசிடுவோம் எல்லாம் பேசிருவோம் என்னென்ன பேசணுமோ பேசிட்டு கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவோம் தெரியாமல் பேசிட்டேன் பாஸ்டர் சாரி நீங்கள் வேதம் சொல்லுற நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன பண்ணு தெரியுமா கணக்கு கொடுக்கணுமா அப்போ உங்கள் வாய் உங்கள் சரீரம் உங்கள் வார்த்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கும் என்று சொன்னால் வீணான வார்த்தைகள் நமக்கு வராது கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது வீணான காரியங்கள் நம்முடைய நான் வாயிலிருந்து வராது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல சரீரத்தை உச்சம் தலை கால் வரை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை விடுவிக்க வளவரா இருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது அழலூயா மூன்று காரியங்களை பார்த்தோம் இவங்க விடுதலைக்கு மூன்று காரியங்கள் முதல் காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஜோம் பண்ண போறோம் முதல் காரியம் முதல் காரியம் என்னது வேறொரு தேவனை சேவித்து பணியவில்லை ரெண்டாவது அவரே நம்பினார்கள் வேறு யாரையும் நம்பலை மூன்றாவது தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால தான் வேதம் சொல்கிறது தமது தூதனை அனுப்பி அனுப்பி அவர்களை விடுவித்தார் அலிலுயா நம்முடைய தேவன் விடுவிக்கிற இருக்கிறார் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை விடுவிக்க கற்று இருக்கிறார் நீங்கள நானும் செய்ய வேண்டியது என்னன்னா விடுவிக்கிறவரை உறுதியை பிடிச்சிக்கிட்டால் போதும் விடுவிக்கிறவருக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து அவரை நம்பினால் போதும் அவர் நம்மை விடுவிக்க இருக்கிறார் அழிலூயா எத்தனை பேர் உங்கள் சரீரங்களை கற்றுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன் மறுபடியும் ஆமே அலிலூயா கோவம் வந்தால் மட்டும் எத்தனை நாள் வேணாலும் சாப்பிடாமல் இருப்போம் அது யாருக்கு தெரியும் நைட்டில் போயிட்டு நைஸாக சாப்பிட்டு வந்துடுறது அது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களே ஓகே இப்போ இந்த நாற்பது நாள் உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒடுக்கி பாருங்கள் உங்கள் சரீரத்திற்கு தேவ பலன் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம ஆகாரத்தினால் மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையில் நமக்கு பலன் இருக்குது அல்ல இழுவையா நம்ம இந்த நாற்பது நாள் இன்றைக்கி எத்தனாவது நாள் வந்திருக்குறோம் ஹலோ எத்தனாவது நாள் வந்திருக்கிறோம் நீங்கள் வந்ததை கேட்கல நீங்கள் இன்றைக்கி தான் ஒருவேளை ஜாயின் பண்ணியிருப்பீங்க பதிமூணாவது நாளில் நிற்கிற நம்முடைய சரீரங்கள் ஒடுக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒடுக்கப்படும் என்று சொன்னால் நம் ஒடுக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் தேவன் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்வார் விடுதலையை கொடுக்க அவர் இருக்கிறார் விடுதலையின் தேவன் அவர் விடுதலையின் நாயகன் விடுதலையின் தேவன் எல்லா சூழ்நிலையும் விடுதலை கொடுக்கிற வல்லவர் நீங்கள் செய்ய வேண்டியது முனைக்காரன் தான் ஒன்று ஆண்டவர பணிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது அவரையே நம்புங்கள் அவரையும் இல்லை அவரை ஏன் நம்புங்கள் மூன்றாவது உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடுங்க தேவையில்லாத அலங்கரிப்புகள் நம்முடைய சரீரங்களிலிருந்து எடுத்து போடட்டும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார் அந்த விடுதலையின் ஆவினால் உங்களை நிரப்ப கர்த்தர் இருக்கிறார் நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம தேவனை சோத்திரம் பண்ண போகிறோம் எந்த உங்களுடைய விடுதலைக்காக இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம் எது எந்தெந்த உங்களுக்கு விடுதலை வேணுமோ நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியம்தான் ஒன்று ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் ரெண்டாவது அவரே நம்புங்க மூன்றாவது உங்கள் சரீர

பெரியவர் 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 நாங்கள் நே துதிக்கிறோம் விடுதலை என் தேவனே விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவனை சோத்திரம் பண்ணுவோமா கர்த்தருடைய உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க உங்கள் நாவுகள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் சிந்தைகள் உங்களுடைய கையின் கிரியைகள் உங்களுடைய நடைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பரிசுத்தத்தை உங்க சரீரத்தில் நீங்க உடுத்துகிற உட மற்றவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது உங்க சரீரம் கர்த்தருடையது தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதல்லவா ஆளுயா ஆளலு எல்லாம் ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணலாமா இசுவே எங்களை ஒப்புக் கொடுக்குற மாணவரை இசுவே எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்ட முறை ஆளு லூயா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தே என்பி சரீரம் அர்ப்பணித்தேனையாம் அர்ப்பணித்தேனையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேங்க்யூலா வலது காரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வரியை பாடி நம்ம முடிக்க போகிறோம் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே விடுதலை நான் உங்களை அர்ப்பணிச்சுட்டு இந்த நாளில் உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க ஆண்டவரே நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை உண்டு ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்கள் சரீரங்களை கற்றுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா வேறு யாரையும் பணியாமல் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் உறுதியாகி பிடித்திருப்பீர்கள் என்று சொன்னால் விடுதலை கொடுக்கிறதே ஒரு நபரா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என்று சொல்லலாமா ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா ஏனாவி சரீரம் அர்ப்பணித்தேனையா முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் ஓ அப்பா எண்ணெய் முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கரங்களை தட்டி கத்துடைய வார்த்தைகளுக்காக ஒரு விடுதலையை கொடுக்கிற கத்து இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரங்களிலே ஒவ்வொருடைய குடும்பங்களிலே ஒவ்வொருடைய வீடுகளிலே அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை கத்திருந்த நாளிலே கொடுப்பார்கள் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் ஓ விடுதலை உண்டாகட்டப்பா குறிப்பாய் சரீரங்களில் விடுதலை உண்டாகட்டும் குடும்ப பிரச்சனைல விடுதலை உண்டாகட்டும் சரீர அவயவங்களில விடுதலை உண்டாகட்டும் கண்ணீரில விடுதலை உண்டாகட்டும் ஓ விடுதலை உண்டாகட்டும் வேலையில விடுதலை உண்டாகட்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில விடுதலை உண்டாவதாக எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதித்து நல்லவர் நாம் தொடர்ந்து காத்திருப்போம் மீதியான காரியங்கள் மீதியான நேரத்தை நாம் ஜபத்தில் நாம் இருக்கப் போகிறோம் கருத்து நிச்சயமாக உங்களை ஆசிரியப்பார்கள் விடுதலும் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆர்